சிறந்த உதாரணம் நேர்கோட்டு இயக்கத்தை. இப்ப காரண்ட நாங்க வளைஞ்சு வளைஞ்சு ஒரு துவிச்சக்கர வளைஞ்சு வளைஞ்சு ஓடுவோம், அது நேர்கோட்டு இயக்கத்துக்கு நாங்க கருதிடலாம். ஆனால் நேர்கோட்டு இயக்கத்தை எப்படி கருதலாம் என்றாடா, அப்ப புவியீர்ப்பின்கள் இயக்கம் ஒரு பொருளை விட்டமெண்டா, ஒரு பொருளை கைய விட்டமெண்டா, நேர் நிலைக்குத்தா, புவியீர்ப்பின்கள் நிலைக்குத்தாக விழுகிறது, புவியீர்ப்பின்கள் நிலைக்குத்தாக எறிகிறது, சாய்வா இல்லை எறியமின் எறியமும் கொண்ட சிலபஸ்ல இல்லை, எறி எறிஞ்சு வாரது இப்படி சாய்வாக செல்கள் பீரங்கில் அனுப்புறது எல்லாம் இல்லை, நிலைக்குத்தாக வாரது நேர்கோட்டு இயக்கம். வட்ட இயக்கம் என்றா ஒரு நிலையான ஆரையை பற்றி, ஒரு கல்லு கட்டி கிடக்குது, கயிறு கட்டி இருக்குது, நிலையான ஆரையை பற்றி இப்படி சுத்தப்போ இப்படி சுத்தப்போ இப்படி சுத்தலாம் இப்படி சுத்தலாம் இப்படி இயங்குறது நிலையான ஆரையை பற்றி இயங்குறது வட்ட இயக்கம். விளங்குதா இல்லையா? சுழற்சி இயக்கம் என்றா சடத்துவம் ஒன்று, ஒரு அச்சை பற்றி ஒரு புள்ளியை பற்றி சடத்துவம், திணிவு பரம்பரை, திணிவு பரம்பரை தான் சொல்றோம் சடத்துவம், சடத்துவம் ஒன்று திரும்ப பெரிய காற்றாலை கண்ட ஃபேன் எடுத்தமெண்டா பெரிய அச்சு திரும்ப போகும். அப்போ ஒரு சடத்துவம் ஒரு நிலையான அச்சப்பட்டி திரும்ப போகண்டா, அது என்ன சண்டைக்கும் தொடர்பு இருக்கு, இந்த ஈக்குவேஷன் சண்டைக்கு தொடர்பு இருக்கு. பட் நேர்கோட்டு இயக்கம் படிச்ச இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், டி சமன் ஜூ சகேற்றி வேகம் சமன் தூரத்தின் இடப்பயிற்சி கதி சமன் தூரத்தை அந்த இதுகளும் இங்கே வரும், அதுல இருந்து நழுவி எடுக்க போறோம். ஆனா எல்லாம் ஈஸி, வட்ட இயக்கத்தின் சமன்பாடு சுழற்சி இயக்கத்தின் சம்பந்தம் நிலையான ஆரையை பற்றி ஒரு பொருள் தன்னுடைய இயக்கத்தை ஆற்றல் நிலையான ஆரை மாறணும். நான் இருக்கா நான் இருக்கா கைத்துல கட்டி போட்டு இப்படியும் சுத்தலாம், பிடிச்சு கொண்டு கொஞ்சம் சின்ன சுத்தலாம், அது பேரு. ஆனா ஒரு திணிவு வந்து இங்க சுத்தப்போம் அப்ப ஒரு ஆரையை பற்றி யாரு வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்துல கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவன் அதுக்கு முதல் நாள் இன்ட்ரடக்ட் பண்ணப்படும். வட்ட இயக்கத்துல சில விஷயங்கள் என்னத்துல வேகம்ன்றது உங்களுக்கு தெரியும், வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின்கள் சென்ற இடப்பெயர்ச்சியின்கள் நேரம் என்ற இந்த கணியங்கள் சம்பந்தப்பட்டன. இங்கேயும் கோணத்து காலத்துக்கு நம்ம போகும், இங்க ஒரு கோணம் இங்க ஒரு கோணம், ஒவ்வொரு கட்டமும் ஒரு கோணத்து காலத்துக்கு, கோணத்து காலத்தில் இங்க நிற்கிற பொருள் இங்க வந்த ஒரு டீட் ஆகும் திரும்ப, அப்புறம் இங்க அடுத்த டீட் ஆகும், அப்புறம் இங்க இப்படி இப்படி சுத்தி கொண்டே போப்போம். ஒரு முழு வட்டத்தை சுத்தி ஹைதராபாத் 360 பா. அப்ப இந்த வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கங்கள்ல நாங்கள் பாகையிட கதைக்கிறேன், பாகை ரேடியன் ஆரையெல்லாம் கதைக்கணும் சொல்ற விளங்குதான். அப்ப அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவன். அப்ப திரும்புற கோணத்தை, திரும்புற கோணம், திரும்பிய கோணத்தை நாங்கள் இன்னத்துல பார்க்க போறோம் என்றால் ஆறு பார்க்க போறோம். அப்ப அது என்ன மாதிரி பாக்குறேன்டா, 360 பாகை ஒரு முழு ரவுண்ட சுத்தி சென்றாபத்துல 360 பாகை சுற்றுளவு பரப்பளவு கனவளவு ஏன் வட்டம் சம்பந்தமா பயன்படுறேன் தெரியும். 180 பாகை விட பை என்னங்களுக்கு தெரியும், எம்சிக்கு வந்து இப்படி எல்லாத்துக்கும் போட தெரியும், 90 பாகைக்கு பை பை இப்படி போ போக தெரியும் உங்களுக்கு, 15 பாகை மட்டும் கண்டு போக தெரியும். இடைய கேட்டிருக்கேன் 45 பாகை எத்தனை ரேடியன் அது டிவைட் பண்ணி பார்க்கணும், 90 தெரியும் வேண்டா, 15 பாகை எத்தனை பையன் தெரியும். இங்க ரேடியன்லாம் கொடுக்க வேண்டிய இங்க பாகையில கொடுக்கலாம், திரும்புற கோணத்தை பாகையில வச்சிருக்கலாம். இப்படி விளங்குதோ? இது கஷ்டமான பாடமா இருக்கலாம், மனசுகமான பாடம், மிக சுகமான பாடம். அப்ப எங்களுக்கு நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற சில சமன்பாடுகள் தெரியும், நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற சில சமன்பாடு. அப்ப ஆரையன்லதான் நீங்க கணிக்க வேணுமென்றத நான் சொல்லி போறேன், ஆரையன்லதான் நீங்க இங்க போட வேணுமென்றத சொல்லி போறேன். நேர்கோட்டு இயக்கத்துல உங்களுக்கு தெரியும் சொல்லுவா கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம், ஆர்முடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். இப்படி படிச்சிருக்க மாதிரி இல்லையோ?
இப்படியான சமன்பாடுகளை இங்கே எடுக்க போறோம். ஆனா இது சம்பந்தப்படா, இதுல ஒரு சின்ன விஷயங்கள் சம்பந்தம். அப்ப இப்ப நான் என்ன போறேன், நெஞ்சு ஆவணிக்கவன் இதை அழிச்சழித்தான் கீறுவேன். இதான் அந்த வட்டப்பாதை இயங்குது, இதான் வட்டப்பாதை இயங்குது. இதுல இப்ப நேரம் டி சமன் ஜீரோவில் படியா கவனிக்கவனும், நேரம் டி சமன் ஜீரோ என்ன ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணேன், என்னும் இந்த இயக்கம் துவங்குகிறது. என்னும் இந்த இயக்கம் ஆறு ஆறுல ஆறு ஆறுல நாங்கள் இவர் இங்க நிற்கிறார், இப்ப இங்க கொண்டு வா சுத்திட்டு. அடே ஒரு பட்ட சுத்தம்னா ஸ்லோ மோஷன்ல வாக்கணும், வந்து 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 நினைக்குது. அப்ப அதுல ஒரு ஸ்டாப், டி சமன் டி அங்க டைம் சமன் டி விளங்குதோ இல்லையோ? அந்த நேரம் திரும்பின கோணம் தீட்டா, அந்த நேரம் திரும்பின கோணம் என்ன? தீட்டா. கவனிக்கவும் தீட்டா, அது என்ன தெரிய கவனம் விளங்கல்லோ என்ன தெரிய கவனம் தெரியுமா? தீட்டா இங்க அவனி ஆறு ஆறுக்களால திரும்பு, இந்த சுற்றளவு வழி, சுற்றளவு வழியை திரும்பின, இந்த பரிதி வழியை திரும்பு ஆறு ஆ ஆறு ஆ, இந்த பரிதி வழியை திரும்பின என்ன ஆறை ஆறு, அது திரும்பி இருக்குது. சொல்லவிளங்கல்லோ எனி கவனிக்கவனும் டி சமன் இது இப்ப வடிவா கவனிங்கோ, நான் புதுசா உண்டு, இது கோணத்துக்கால திரும்புது, கோணத்துக்கால திரும்புது. அப்ப அதுக்கு நாங்கள் போட போறோம் கோணவேகம். என்னடா கோணவேகம்? அதுக்கு பேர் தான் ஒமேகா, குறியீடு ஒமேகா. டபுள்யூ பொறுப்படி சொல்லி ஒண்ணு விட்டு வரும் ஒமேகா. என்னது ஒமேகா? கோணவேகத்துக்கு என்ன குறியீட்டு பேர்? ஒமேகா. அழகா ரெண்டு பாப்பினா கோணவேகம், அந்த வேகம் மாதிரி இங்க என்னது கோணத்துக்கால திரும்புது, வட்ட இயக்கம் ஒரு கோணம் கோணவேகம். அல்லது என்ன ஒரு பேர் கோணக்கதி, கதி கோணக்கதி, வேகம் கோணவேகம், ஆறுமுடுகள் கோண ஆறுமுடுகள், சிம்பிள் விளங்குதல்லோ. அப்ப கோணவேகம் என்னண்டா, நான் சொல்றபடியாக கோணவேகம் என்னண்டா, கோணவேகம் என்னண்டா ஒரு கோணத்தின் வழியாக இந்த பொருள் திரும்புறது, கோணத்தின் வழியாக இந்த பொருள் திரும்ப போகும் சொல்லப்படாங்கதோ இல்லையோ? அப்ப அழகு நேரத்தில், அழகு நேரத்தில், அழகு நேரத்தில் பொருள் திரும்பிய கோணம், அழகு நேரத்தில் பொருள் திரும்பிய கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம் அப்ப கோணவேகம். அழகு நேரத்தில் பொருள் திரும்பின கோணம் தான் என்ன கோணவேகம் என்று சொல்றோம். அப்ப கோணவேகம் சமன், கோணவேகம் சமன் திரும்பிய கோணத்தின் கீழ் நேரம், எடுத்த நேரம் விளங்குதோ? கதை ரெண்டு எவ்வளவு திரும்பிய கோணம் ஒமேகா சமன் தீட்டாவின் கீழ் டி, ஒமேகா சமன் தீட்டாவின் கீழ் டி. அழகப்ப தீட்டா என்ன எழுத வேணும்? வெரி குட், ரேடியன் ரேடியன் செகண்ட். விளங்குதா இல்லையா? கேட்பான் கேட்பான் கீழே கோண வேகத்தை அழகியான் வேகம் என்று முடியாண்டதுக்கா நான் சொன்ன எல்லா சக்தி நிலகம் ஜூல், அது கடலிலே சக்தியா இருக்கட்டும், காந்த சக்தியா இருக்கட்டும், ஈர்ப்பு சக்தியா இருக்கட்டும், என்ன கரைசக்தியா இருக்கட்டும், அணுசக்தியா இருக்கட்டும், என்ன சக்தினாலும் ஜூல். அதுக்காக வேகம் என்று முடியல எல்லாம் மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணா கோணம் இல்ல, கோண வேகம் என்றா ரேடியன் செகண்ட் மைனஸ். கோண கதை என்னாலும் என்ன கதை விளங்கிட்டு இல்லையோ? இது எங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயத்தை கவனிக்கணும், ஒவ்வொரு சமன்பாடு எடுத்து கொண்டு வரப்போம், ஒவ்வொரு சமன்பாடு எடுத்து கொண்டு வரப்படும். ஒரு முதலாவது சமன்பாடு விளங்கிட்டோம் இல்லையோ பேசிக், ரெண்டாவது சமன்பாட்டை கவனிக்க வரும். இந்த ஆர் ஆரைக்குள்ளாக ஆர் ஆரைக்குள்ளாக தீட்டா கோணம் திரும்பு, தீட்டா கோணம் திரும்பு ரெண்டா, இவ்வளவு தூரம் எவ்வளவு? நான் சொல்றேன் முழு கோணம் திரும்பினா 2πr, அடே முழு கோணமும் திரும்புது 360 திரும்பினா 2πr. இது என்ன எதுக்காக திரும்ப? ஆருக்குள்ளால தீட்டா கோணம், அப்ப ஆர் தீட்டா இது எஸ் பில்லிங். அப்ப ரெண்டாவது விஷயத்தப்ப எஸ் எம்என் ஆர் தீட்டா விளங்கிட்டோம் இல்லையோ? எஸ் எம்என் ஆர் தீட்டா விளங்கிட்டோம் இல்லையோ? தம்பி எல்லா சமன்பாடும் ஃபாலோவில் வந்து கொண்டிருக்க போது கஷ்டம் இல்லை, இதை விளங்கி போட்டு எழுதினோம் என்றால் சடபுட சடபுட என்று கணக்கு செய்யலாம் பேர். விளங்கலோ எஸ் எம்என் என்ன இரண்டு வந்து விளங்குறோம். அடே முழு கோணம் சுத்தினா 2πr, ஆர் ஆர் ஏக்கில் அதை தீட்டா திரும்பினா அந்த பில்லின்
R theta. விளங்குதா இல்லையா? விளங்குதா இல்லையா? ரைட். இஞ்ச கவனிங்க மூண்டாவது. மூண்டாவது வேற கலர் பையாளு. மூண்டாவது விளங்கு வேகம் சமன். ஆ? வேகம் சமன். தூரத்தின் கீழ் நேரம். வேகம் சமன். ஆ. தூரத்தின் கீழ் நேரம். SOT. வேகம் சமன் தூரத்தின் கீழ் நேரம். SOT. இது விளங்கிட்டோ இல்லையோ? ரைட். அப்ப V சமன் S க்கு போறானடா. டேய் S க்கு போறானடா. R தீட்டா கீழ என்னடா இருக்கு? T. இந்த இவளதே பிராக்கெட் பண்ணு. இப்போ விளங்குதா இல்லையா? வேகம் சமன் தூரம். அந்த பரிதி வழியே கடந்த தூரத்தை தான் நாங்க போறோம். ஆரவ. அப்ப S சம் S இன் கீழ் T. S எவ்வளவு? R தீட்டா என்னடா? கரெக்ட். கீழ என்னடா இருக்கு? இது தீட்டா இன் கீழ் T என்ன? தீட்டா ஏய் யோசிக்கு தீட்டா இன் கீழ் T என்ன? பாய். அப்ப V சமன் R ஒமேகா. கோணக்கதி கோணக்கதி அது தொடலிக்கு கோணக்கதி தொடலிக்கு அது ரெண்டு பாப்போம் இப்போ நான் கல்ல எடுத்து வச்சிருக்கேன் சுத்த போல் தலையால இப்படி சுத்துறேன் இப்படி சுத்துறேன் சுத்தி 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 போட்டு இந்த கல் ஒரு இடத்துல போடுறேன் கையை எங்க போகும் வடிவா பாதி போகணும் இப்படியே சுத்தி மெது மெதுவா சுத்தி 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 இப்படி என்ன அப்படியா மூதி எங்க விடுறமோ அந்த இடத்துல தொடலி வழியை சுத்தி கொண்டு போவாங்க வட்டமா சுத்தி கொண்டு மாந்திரத்துல இல்ல எங்க நான் விட்டேனோ அந்த இடத்துல தொடலி வழியா போ அப்ப தொடலி கதிர் ஒரு சில்லொண்டு மழை தண்ணிக்க சுத்தேக்க பின்னுக்கு சேர் அடிக்கும் தொடலி வழியா அடிக்கும் தொடலி கதி அப்ப இந்த இடத்துல இதுக்கு இந்த பயிலே தான் வந்தான் இந்த இடத்துல ஒரு தொடலி கதி இருக்கா இல்லையா நீ மாறா கோண கதிர சுத்துறேன்டா நீ மாறா கோண கதி இந்த ஒமேகாவை மாத்திர அந்த ஆரையும் மாத்திரேண்டா இது மாறுமா இது வீண்டா இங்கேயும் என்ன தம்பி இப்ப சொல்லுவோம் வட்ட இயக்க தாட்ட பொருளுக்கு எத்தனை கதை இருக்குது என்னென்ன தொடலிக்கதி கோணக்கதி தொடலிக்கதி எங்க மட்டும் இருக்கும் தொடலி வழி கோணக்கதி எங்க இருக்கும் கோணத்திற்கு கோணக்கதிக்கு இங்க நடக்குது விளங்கிட்டா இல்லையா பெர்ஃபெக்டா விளங்கிட்டா இல்லையா ரைட் இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இந்த இதுகளை வச்சுக்கொண்டு கொஞ்சம் கணித்திற்கு வர போறோம் அதுக்கு முதல் அடுத்த சமன்பாட்டை பார்ப்போம் அஞ்சாவது சமன்பாடு அஞ்சாவது சமன்பாடு ஆறு முடுகள் என்ன ஆறு முடுகள் நேர்கோட்டிய கதை நேர்கோட்டு இயக்கத்தில் ஆறு முடுகள் சவன் வேக மாற்றத்தின்கு நேரம் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம் வேக மாற்றத்தின்கு நேரம் கதை விளங்கிட்டோ இல்லையோ கதை விளங்கிட்டோ இல்லையோ இப்ப நான் கோண ஆறு முடுகள் படிக்கணும் கோண ஆறு முடுகள் கோண ஆறு முடலுக்கு சமன்பாடு அல்பா அல்பா கோண ஆறு முடலுக்கு என்ன சமன்பாடு குறியீடு அல்பா கோண ஆறு முடுகள் சமன் கோண வேக மாற்றம் கோண வேகத்தில் ஏற்படுற டைம் டைம் தான்டா அது என்ன கனியம்மானாலும் டைம் டைம் தானே சொல்ல விளங்குதா அப்ப கோண அல்பா கெடுக்க போறோம் இறுதி கோணம் இந்த இதுதான் ஆரம்பம் இறுதி இறுதியில என்ன இறுதி கோணக்கதி என்ன ஒமேகா ஆரம்ப கோணக்கதி என்ன கீழ என்ன இதுதான் ரேடியன் செகண்ட் மைனஸ் டூ இது ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன் கீழே ஒரு செகண்ட் ரேடியன் செகண்ட் மைனஸ் இதுல ஏன் பிரச்சனை இருக்கா அப்ப இங்க கோண ஆறு முடுகள் இருக்குது அது மாதிரி இன்னமொரு ஆறு முடுகள் இருக்கு அதுல படத்துல இப்ப இது படிப்போம் வட்ட இயக்க தாட்டுற பொருளுக்கு இன்னமொரு ஆறு முடுகளும் இருக்குது படிப்போம் இப்ப இது கதை விளங்கிட்டா இல்லையா அப்ப அடுத்த சமன்பாட்டுக்கு போப்போம் இப்ப இதுல விளங்கி கொண்டு எழுதிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் அது கூட கேள்வி செய்ய முடியும் ரெண்டு வகுப்புல முடிஞ்சும் பார்க்கலாம் ரைட் ஒட்டுமொத்த விளங்கப்படுது ரைட் ஆரம்பத்துல இருந்து வரம்ப கதை சமன்பத்தின நேர்கொடி வட்ட இயக்கத்தில் ஆற்ற பொருள் ஆர் ஆரியில் டி சமன் சீரோ நிறுத்தற்கடிகாரம் ஸ்டாப் வாட்ச் என்னும் முன்பண்ணு படையில் சுத்தமளிக்கிறன்
தீட்டா கோணத்தை திரும்பி இருக்குது ஆர்ல டி சமம் டி இல இங்க ஒமேகா நோட்ன்றது இந்த இதன் வழியே வட்டத்தின் வழியே இங்க ஒமேகா கோணக்கதிவி கோணக்கதிவி ரெண்டு கதி இருக்கு படிச்சாச்சு அப்ப ஒமேகா சமம் தீட்டா இன்கு டி ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 எஸ் சமம் ஆர் தீட்டா அதுல இருந்து வேகம் சமம் தூரத்தின்கு நிரவண்ட எஸ் க்கு போற ஆர் தீட்டா போறோம் தீட்டா பை டி வந்து எவ்வளவு ஒமேகா ஆர் ஒமேகா அப்ப தொடரி கதிக்கும் கோணக்கதிக்கும் தொடரியுமில்லோ உண்ட தந்த உண்ட கடைச்சியலாமில்லோ ரைட் அத மாதிரி கோண ஆர் முடுக்கு அத மாதிரி என்ன ஜவம் அடுத்த சமன்பாட்டை கவனிக்கணும் ஃப்ரீக்வென்சி அதிர்வெண் என்ன ஃப்ரீக்வென்சி நீ சுத்துற ஓயில படிச்சிருக்கீங்க ஒரு செகண்டில் ஏற்படுகின்ற அதிர்வுகளின் எண்ணிக்கை ஒரு செகண்டில் ஏற்படுகிற அதிர்வுகளின் எண்ணிக்கை அப்ப இங்க என்ன சுழற்சி ஒரு பொருளை நீ அப்படி சொல்ல சுத்த வலிக்கிட்டதான் சுத்த வலிக்கிடப்ப அத மாதிரி ஃப்ரீக்வென்சிக்கு வளமே என்ன அதிர்வுகளின் எண்ணிக்கையின் கீழ் டைம் நாங்கள் இங்கே எண்ணிக்கை வைப்போம் எண்ணிக்கை 1/T இது எண்ணிக்கை உண்டு வச்சா 1/T அல்லது செகண்ட் மைனஸ் 1 கேட்ஸ் தான் செகண்ட் மைனஸ் 1 கேட்ஸ் இங்கே பாவிக்க தேவை ரைட் நீ சுத்துற அப்ப இது வந்து ஃப்ரீக்வென்சி ஃப்ரீக்வென்சிக்கு நாங்கள் ஒரு சுற்றண்டா 1/T விளங்கிட்டோ இல்லையோ தம்பி அதிர்வுகளின் எண்ணிக்கைகள் நேரமடா இங்க ஒரு அதிர்வண்டா ஒரு சுற்றண்டு வைப்போம் ஃப்ரீக்வென்சியில ஒன்றின் கீழ் டி செகண்ட் மைனஸ் 1 அல்லது கதை விளங்கிட்டோம் இல்லையோ அடுத்த சமன்பாட்டையும் பார்ப்போம் அப்ப எத்தனையாவது சமன்பாடு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழாவதையும் பார்ப்போம் இந்த கதையில விளங்கிட்டா திருப்பியும் இந்த வட்டம் கறி கோண ஆறு முடுகளும் மையநாட்டு ஆறு முடுகள் மையநாட்டு விசைக்கு திருப்பி வருவேன் இவ்வளவு கணக்கு செய்தா அப்ப ஏழாவது பாப்பம் ஏழாவது பாப்பம் இங்க கவனிங்க ஒமேகா சமன் ஒமேகா சமன் சரியானே தீட்டாவின் கீழ் டி அந்த சமன்பாடு பேர் என்ன இதுக்குள்ள என்ன நடக்கிற மேடம் இதான் பேசிக் இதுல இருந்து எடுத்து கொண்டு வாரு நாங்க ஒமேகா சமன் தீட்டா பை டி ஆனது பேசிக் சமன் பார் நான் கேட்கிறேன் முழு வட்டத்தை ஆட்டி ஜெண்டா பிள்ளை எத்தனை ரேடியன் திரும்பி இருக்கு தொம்பல இருக்கு சொல்லு ரெண்டு என்ன மாம்பழம் ரெண்டு பை ரெண்டு பை முழு சுற்றாட்டு ரெண்டு பை ரெண்டு பை கீழே டி ரெண்டு பை டி இந்த டீய இந்த டீ சொட்டர கீழ போறோம் ஒன்று எங்கள் டி ஒன்று கட்டி என்ன அப்ப ஒமேகா சமன் 2π ஃப்ரீக்வென்சி தந்தா F5 உனக்கு தெரியும் விலங்கு தான் இல்லையா கிளிய கட்ட விளங்கிட்டே இதான் பாடத்தின் இடவாசி வந்து பாடத்தின் இடவாசி கேள்விக்கு போப்போம் அதை விளங்கு இல்லோ அப்ப முதலே இருந்து விளங்கப்படுத்தணுமோ இல்லை இதுல இருந்து வெளிக்கிட்டு நாங்கள் கணியங்கள் தெரிஞ்சேன்டா சரி ஒமேகா சமன் தீட்டாவின் கீழ் டி எஸ்எமன் ஆர் தீட்டா விசமன் எஸ் சிங்கிள் தீட்டா எஸ் சிங்கிள் டி அதுலேருந்து விசமன் ஆர் ஒமேகா அல்பா சமன் ஒமேகா மைனஸ் ஒமேகா நோட்டின் கீழ் டி எஃப் சமன் 1/T ஒமேகா சமன் 2π இதை விட என்னும் சமன்பாடு திறப்போம் ரைட் அந்த சமன்பாடு அவருக்கு பார்ப்போம் அடுத்த 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 இதில் பார்ப்போம் ஓகேயா இப்போ விளங்கிட்டா இல்லையெல்லாம் ரைட் கல்லூரிக்கு போ சரியில்லை